அடியே, எங்கடி பராக்கு பார்க்கிறா? மண்ணை பார்த்து சேர்த்து வச்சு மிதி. தண்ணி கீழே போதில்ல? ஏழை விடுத்தான். எனக்கும் ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ஒரு மூக்கு, ஒரு வாய், ரெண்டு எப்போ நீ போய் லவ் பண்ண.
வச்சது நான் தான் சந்தைக்கெல்லாம் போவேனா இங்க வா ரெண்டு பேரும் சேர்ந்து குதிரை ஏறி விளையாடலாம் ஏறி வரேன் ஏய் போடாத நில்லு நில்லு ஏய் பூசணிக்கா தெரிக்கலையா அப்பா நான் நினைச்ச ஆண்டவன் செஞ்சிட்டான் ஏய் அப்படியே உள்ளரு கொழுப்பாவது அடங்கும் குதிரை ஏற வசமா திரும்பி நிக்கிறியா இன்னைக்கு மாட்டேன் மாமோய் வாங்கின போல இறப்பட்டாச்சிக்கு சொல்ல சொல்லி குத்தி பேசுது குருவி குத்தி பேசுது கூட்டுக்குள்ள காணாங்குரு வீரண்டு என்ன பேசுது அட என்ன பேசுது
தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல, பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா. அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தானா உயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயில.
போல. எல்லாம் நடக்கும்போது தான் நடக்கும். நானா பேச என்ன பிரயோஜனம்? நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. யார் மச்சாலே காத்த படக்க விட்டது? முள்ள மாட்டிட்டு முகத்தை மறைக்குதுல. பார்த்தது போதும், அந்த சேலைய கொஞ்சம் எடுத்து விடுங்க. சரி சரி, எடுத்துறேன். என்ன மாரியத்த கோயிலுக்கு போற மாதிரி உடம்பு பூரா மஞ்சள் பூசிருக்க? ஒரு பொண்ணு உடம்பு பூரா மஞ்சள் பூசறது ஏன் தெரியுமா? தெரியலையே. மனசுக்கு பிடிச்சவன உள்ளுக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு அவள அறியாம உடம்பு செவந்துருமா. அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னுதான் மஞ்ச பூசுவாக. சரியான அவ்வையார் தான். பாத்து முள்ளு பட்டு சேலை கிழிஞ்சிட போகுது. எங்க வீட்டு தரிக்கு தெரிஞ்சா அழுதுரும். ஏன்னா ஒவ்வொரு நூலையும் மூச்சு வாங்க ஓடி ஓடி பின்னது. ஒரு பொண்ணு உடம்புல அவ புருஷனை விட அதிகமா ஓட்டிட்டு இருக்கிறது சேலைதான்னு எங்க வீட்டுக்காரையும் அடிக்கடி சொல்லு. இப்ப என் சேல முள்ளோட மாட்டிக்குச்சு. இந்த சேல விழுகாதா விழுகாதான்னு ரொம்ப நாளா முள்ளு ஏங்கிட்டு இருந்திருக்கு. முள்ளோட பின்னிக்கிட்டு எடுக்க முடியலையே. நீ உடம்புல போட்ட மஞ்ச சேலப்புற ஒட்டிருந்துச்சு, இப்ப என் மனசுல ஒட்டிக்கிருச்சு. முன்வாசல் வழியா மறுபடி வர கொடுத்து வைக்கலன்னுதான் கொள்ளக்கடவு பக்கமா வந்த. கல்யாண பத்திரிக்கை நீ வரமாட்டேன்னு தெரியும். அதான் நானே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு எப்படி இருந்தாலும் கட்டிக்கிறதுக்கு
ஆயிரம் பேர் போட்டி போட்டு நிப்பாங்க. என் தங்கத்தோட வேதனைய உணர்வுகளையும் நேர்ல பார்த்தவனா ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறத விட அவ்வளவு மாதிரி வேதனைப்படுறவங்களை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையும். பொண்ணை கூட்டுவாங்க.